ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நோயினோடு இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிறைஞ்ச செல்வமும் சௌபாகியமும் நிறைஞ்சிருக்கும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 வீக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நான் வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே, அதை நான் லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணலை. ஸோ சித்திரக்கடிக்கு என்ன ஸ்பெஷல்னால், நம்ம முன்னாடி நாளே நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே கனி பார்க்குறதுக்காக முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே எடுத்து வச்சுருவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் பூஜை பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். ஸோ இங்கிருந்து நம்ம பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ நமக்கு சண்டே வருது சித்திரை திருநாள், அதனால் சாட்டர்டே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பூஜை பொருள்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவேன் வீடு. நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த டெக்கரேட்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த வைப் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு தாட் இருக்குது. ஸோ இந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து கனடா வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அமேசானில் வந்து வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. இப்போ வரைக்கும் நான் நிறையா விலாக்ஸில் வந்து நான் இது காமிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட இந்தியாவில் இருக்கிற ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு வரும். குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஸ் யூஷுவல் டேவாக இல்லாமல் அது ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக அவங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் யோசிச்சு ஒரு ஃபெஸ்டிவல் வைப்புக்கு அவங்களும் வருவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இது பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பெருசுனா இவங்களும் அது ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். ஸோ ஓவரால் இதெல்லாம் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து ஓவராலாக வீடு வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே இது பண்ணுவேன். ஸோ ஒரு டேபிள் வந்து வச்சுக்கிட்டேன், கீழே வச்சு சமைக்கும் போது நல்லது, பட் இருந்தாலும் மித்தில் இழுத்து போடுவான் அதனால் மேலே வந்து வச்சுக்கிட்டேன். மேலே வச்சா பண்ண மாட்டானான்னு கேட்டால் கண்டிப்பாக அவனுக்கு எட்டும், பட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ குத்து விளக்கும் காமாட்சி விளக்கும் வச்சுட்டேன். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் காசு காயின்ஸு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு மிரர் வச்சுருக்கேன். ஸோ மிரரில் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் போது பல மடங்காக பெருகும் அந்த மிரரில் தெரிகிறது எல்லாமே. ஸோ அதாவது தமிழ் நியூயரோட ஸ்பெஷல்லே வந்து ஸோ பல மடங்காக வந்து பெரியும் பெருகும். நிறைய பேர் பெரிய கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி வைப்பாங்க, எங்கிட்ட இந்த கண்ணாடி தான் இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். தாலி கயிறு துளசி தீர்த்தம் வந்து வச்சுருக்கேன். நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், டெய்லி நம்ம நார்மலாக விளக்கு பற்ற வச்சாலுமே ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிடணும், அதுக்கப்புறம் நம்ம குல தெய்வத்துக்கு கும்பிடணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாமே. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தமிழ் நியூயரோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான், முக்கனிகள், மா, பல, வாழை. எனக்கு பலாப்பழம் கிடைக்கவே இல்லைங்க. ஆக்சுவலி ஷார்ட்ஸில் இதுக்கு முன்னாடி வரலாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டு இருந்தது, ஆனால் கரெக்டாக இந்த டைமில் எனக்கு கிடைக்கல. 2-3 கடை என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார், பட் கிடைக்கல. ஓகே பரவாயில்ல, நமக்கு இருக்கிற பழம்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிடச்சிச்சோ அது எல்லாத்துலேயும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து நவதானியம் வந்து வச்சுக்கணுங்க. நம்ம புதுசாக வீடு பால் காய்ச்சும் போதும் சரி, புது வருஷத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கனி பார்க்கும்போது நவதானியங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி குலதெய்வத்தை வந்து வழிபடுறதுக்காக சொம்பில் கொஞ்சமாக தண்ணி மஞ்சத்தூள் போட்டு துளசி போட்டிருக்கேன். நீங்கள் பூ இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு வச்சுருக்கேன். நீங்கள் கண்ணாடி வலையில் இருந்தாலும் வைக்கலாம், இன்னுமே ரொம்ப நல்லது தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம எப்போ புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போனாலும் சரி, இல்லை ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போதும் சரி, நல்ல நாட்கள்லாம் மஞ்சள் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கல்லுப்பு, துவரம் பருப்பு, பச்சை அரிசி, ஸ்வீட்டுக்கு வெள்ளம் வச்சுருக்கேன். அப்புறம் நவதானியத்தில் ஒன்று வந்து சுண்டல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஸோ நவதானியம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் பழம் எப்போவுமே தனியாக வைக்கணுங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மரியாதை இருக்குது. ஸோ வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் தனியாக எப்போவுமே ஒரு தட்டில் வைக்கணும். ஸோ வெத்தலை பார்க்க கிடைக்கல, அதனால தேங்காய் பழம் மட்டும் ஒரு தட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு விளக்கில் திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ மார்னிங் சீக்கிரமாக ஒரு 4 மணி 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சுன்னே விளக்கு ஏற்றி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கனி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சோன்னே என்னோடய உள்ளங்கை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்துக்குவேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாத்தையும் எழுப்பிட்டு வந்து பார்க்க வச்சுட்டேன். இது என்ன சர்ப்ரைஸ்னால், நான் 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன், மித்துல் வந்து 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே இல்லை. சரி இது எந்திரிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு அவனை தான் பார்க்க வச்சேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் அப்புறம் சர்வேஷையும் பார்க்க வச்சேன். அவங்களாம் திருப்பி தூங்கிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் எந்திரிச்சு
ரொம்ப நேரம் ஆச்சு மித்தல் தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறமா ஒரு 6:30 மேலே எழுந்திரிச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்தோடனே முதல்ல இட்லி ஊற்றிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பாவக்காய் போட்டு பொரியல் பண்ணுறேன். ஸோ தமிழ் நியூ இயருக்கு வந்து இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடணும். நிறைய பேர் மாங்காய் பச்சடியில் வந்து வேப்பம்பூ போட்டு பண்ணுவாங்க, நம்ம ஊரில் ரொம்ப ஸ்பெஷலு. ப்ளஸ் இங்கே எனக்கு வேப்பம்பூ கிடைக்கல, ப்ளஸ் அந்த வெள்ளரிக்காய் மஞ்சள் கலர் வெள்ளரிக்காய் வைப்பாங்க அதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் பாவக்காயும் போட்டு கசப்பு இருக்கணும் அப்படிங்கிறனால பொரியலில் வந்து பாவக்காய் போட்டு பொரியல் பண்ணேன். பாசிப்பருப்பு பாயசம் வந்து வச்சுருக்கேன், சாம்பார் வச்சாச்சு. பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டால் போதும், நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருங்க. ஸோ மத்து வச்சு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அது காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பருப்பு பாயசம் வைக்கிறது. இது லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். ஸோ சாம்பார் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. அதனால் அப்பளம் வந்து பொரிச்சுட்டு சாமி கும்பருக்கு மட்டும் அளவாக அப்பளம் பொரிச்சிக்கலான்னு சொல்லி ஒரு 5-6 அப்பளம் மட்டும் பொரித்தேன். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வந்து பருப்பு வடையை வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ சாப்பாடும் வச்சுட்டேன், ஃபைனலாக வந்து வடை மட்டும் போட்டு எடுத்தான் போதும். அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து பசங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு அவரும் ரெடி ஆகிட்டார். ஸோ அதனால் இந்த வடையை மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம், கையெழும்பு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலான்னு சொல்லி வீடு வெளியெலாம் கூட்டி விட்டுட்டு நானும் ரெடியாக போயிட்டேன். ஸோ அளவாக சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வடை அப்பளம் மட்டும் போட்டு வச்சுட்டேன், மத்தியானம் நாங்கள் சாமி சாப்பிடும்போது தனியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. சாம்பார் வச்சுட்டேன், பொரியல் வச்சாச்சு, சூடாக பால் காய்ச்சி வச்சுட்டேன் பிரசாதம் வைக்கிறதுக்கு, ரசம் வச்சாச்சு, பாயசம், வடை, அப்பளம், ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 10:00 மேலே தான் வந்து சாமி கும்பிடும் நல்ல நேரம் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சாமி கும்பருக்கு ஆல்ரெடி நம்ம நைட்டே எல்லாமே எடுத்து வச்சிட்டோம், இப்போ நம்ம பண்ண பிரசாதம் மட்டும் எடுத்து வச்சா போதும். ஸோ நம்ம பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாமி கும்பிட போகிறோம். நான் ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருந்தப்போ பித்தளை பிளேட்டில் வச்சு சாமி கும்பிட்றத பிரசாதம் வைக்கிறதா சாணது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கிட்ட பித்தளை பிளேட் இல்லைங்க, இதுவுமே இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்து தட் மீன்ஸ் படையில் வைக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து சாமிக்குன்னு பூஜைக்குன்னு தனியாக வச்சுருக்கிறது தான், நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்கிட்ட இல்லை பித்தளை பாத்திரம், அதனால் இப்போ இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பீங்கான் கிளாஸ் இந்த மாதிரி இது பூஜைக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ பசங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க, ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க, அவரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. எல்லோரும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்கே மேட்ச் வேறு போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பயங்கர டென்ஷன், இந்த மேட்ச் பார்க்குறதா சாமி கும்பிட்றதா அப்படின்னு தெரியாமல் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். சாம்பிராணி வந்து போடணும்னு ரொம்ப ஆசை தாங்க எனக்கு, கப் சாம்பிராணியில் நான் வச்சுருக்கேன், பட் வந்து அதில் நிறையா புகை வரும், அதனால் ஃபயர் எல்லாம் அடிக்குமேன்னு பயம். அதனால் அந்த க்யூப் சாம்பிராணி, இந்த அசங்கம் சாம்பிராணி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டாக தான் புகை வரும், பட் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி ஏற்றுவேன், அதிலே கொஞ்சம் நிறையா புகை வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து பால்கனியில் வந்து வச்சிடுறது. ஒரே ஒரு டைம் மட்டும் வீட்டில் ஃபயர் அலாரம் அடிச்சிருக்குங்க, அது வந்து சாமி கும்பிடும்போது இல்லை, சமைக்கும்போது தெரியாமல் வடைச்சட்டியில் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். ஏதோ ஞாபகத்தில் ஃபோன் பேசிட்டு அதில் தாளித்து கொட்டிட்டேன் பாருங்கள், பயங்கர புஸ்ஸுன்னு புகை வந்து ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை ஹஸ்பண்ட் ஓடி வந்து பால்கனி டோரில் திறந்து விட்டார், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த சவுண்டு இதாகிடுச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான் இந்த மாதிரி புகை வந்துச்சு அப்படின்னா, மற்றபடி கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு பூஜை விலாக்ஸில் வந்து போட்டிருந்தப்போ யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டாவது பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ஸ் தானே வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு டைம் இளநி வெட்டும் போது அறுவலில் வந்து அவர் கையை வெட்டிக்கிட்டார். ஸோ நிறைய பிளட்லாம் ஸ்டாயி ஸ்டிச்செல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவருக்கு ரொம்ப பயம், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவருக்கு அவ்வளோ கடல் பக்தியெலாம் கிடையாது, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால சாமி கும்பிடுவார், நான் கூப்பிட்றதுனால கோவிலுக்கு வருவார், அதில் இவருக்குலாம் பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் நான் தான் எப்போவுமே வந்து தேங்காய் உடைச்சி ஃபஸ்ட்டு பூஜையில் நான் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அவரை சாமி கும்பிட சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவர் தீபாரதனையெல்லாம் காட்டி சாமி கும்பிடுவார், பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன சொல்கிறது, ரொம்ப கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை, ரொம்ப பக்திமானலாம் கிடையாது, பண்ண சொன்னால் அப் பண்ணுவார் அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஒரு 11:00 அந்த மாதிரி பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கேப் புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப
குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, காற்று ரொம்ப அடிக்குது. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5 hours ஆகும். அது காரில் போனால் 10 minutes போயிடலாம், போயிட்டு சீக்கிரமாகவும் வீட்டுக்கு வந்துடலாம். மார்னிங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, இனி மத்தியானம் தான் சாப்பிட்ணும். ஸோ மித்துலுக்கு வந்து பயங்கர பசி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சாமி கும்பிட்றதுக்கு கொண்டு வந்து வச்சு அப்பளத்தில் பாதியை சுட்டு சார் தான் சாப்பிட்ருந்தார். கோயிலுக்கு போகிற வரைக்குமே சார் அப்பளத்துலேயே தான் கையில் வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தார். ஸோ நாங்கள் வேர் பண்ணியிருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவுக்கு போயிட்டு, இப்போ ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வந்திருந்தாலேயே அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரு 1 இயருக்கு என்னென்ன ஃபெஸ்டிவல் வருதோ எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களாம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து பெரிய பெரிய சைஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சுத்தமாகவே கிடைக்கிறதே கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் வேர்ஸ்லாம் வந்து கிடைக்காது, நார்மல் வேர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஊர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயிலில் வந்து ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு. எப்போவுமே போகிற சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா அவள் பக்கத்தில் உட்காந்துட்டுருந்தவங்களெல்லாம் பிடிச்சி வம்பழுத்துட்டுருந்தான், அவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறது, கம்மலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர குறும்பாயிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும், எப்படி முடியை பிடிச்சி திட்டுருக்கான்னு. அவங்களும் ரொம்ப சாஃப்டாக வந்து அவங்ககிட்ட பேசி விளையாண்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் வந்து உட்காரலைங்க, கோயிலில் சுற்றிக்கிட்டே தான் இருந்தான். நானும் இதனமோ பண்ணி பார்த்தா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக உட்காரல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்த வரைக்குமே அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார். ஒரு 10-15 rounds அடிச்சிருப்பார் கோயிலே வந்து. ஸோ அந்தளவுக்கு பயங்கர சேட்டை. வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சுருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில் போனால் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்துங்க. அப்படியே வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு கிளியே திறந்து விட்டால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி வெளியில் போனால் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நாங்களும் ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக் பண்ணுறது இல்லை, மற்றவங்கள போய் தொந்தரவு பண்ணது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுறது. பார்த்தா கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் இருக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் கோயிலில் வந்து நிறைய டைம் நாங்கள் சுற்றியாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes கிட்ட தான் கோயிலில் இருந்திருப்போம். அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணுவாங்க, ஒரு அர்ச்சனைக்கு வந்து $10 வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி எல்லா பூஜையுமே இங்கே வந்து பண்ணலாம். பட் முன்னாடியே ப்ரீவியஸாக நம்ம புக் பண்ணணும், அர்ச்சனைக்கு மட்டும் அங்கே போய் டிக்கெட் வாங்கினா போதும். இந்த கோயிலில் எல்லா சாமியும் இருக்குங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் கேப் தான். ஸோ இங்கே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்கள வந்து கார் சீட்டில் தான் வந்து உட்கார வச்சுக்கணும். சர்வேஷ் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனுக்கு சீட் பெல்ட் போட்டால் போதும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்தோடனே மத்தியானம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக மிச்ச வடையெல்லாம் வந்து போட்டுட்டு அப்பளமும் பொரிச்சிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு நான் குக்கிங் ஒர்க்கு பூஜை ஒர்க் மட்டும்தாங்க பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் தான் ரெண்டு பசங்களையுமே வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணது, மார்னிங் மித்தலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டது, அந்த மாதிரி நடுவில் வந்து காய் கட் பண்ணுறதுன்னு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ப்ளஸ் வந்து மார்னிங்லேருந்து மத்தியானம் சாப்பிட்ட வரைக்கும் அத்தனை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. நானே பண்ணியிருப்பேன்லனு கேட்டால் மார்னிங்லேருந்து நான் தான் நிறையா வேலை செஞ்சேன்னு எங்கிட்டே சொல்கிறாரு. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் பார்ட்னர் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்னோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.